மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் 6 முதல் 60 வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் வடகிழக்கு மாநிலங்களுடைய தேர்தல் இலக்கணம் என்பது கொஞ்சம் மாறுபட்டது. அந்த தேர்தல் முடிவுகளை வைத்துவிட்டு இந்திய அளவிலே கணிப்பது என்னை பொறுத்த வரைக்கும் சரியாக இருக்காது. பாஜகவோட மாநில தலைவருக்கு எல்லா விஷயத்திலும் ஏதாவது ஒரு கருத்து இருக்கும். அந்த கருத்தெல்லாம் நிஜமாகவோ உண்மையான கருத்துக்களாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. 2024 நடக்கப்போகும் பாராளுமன்ற தேர்தலிலே இன்னும் அணிகள் இன்னும் இப்பொழுதுதான் அமைந்து கொண்டிருக்கின்றன. அணிகள் அமைந்த பின்னர் தான் அந்த தேர்தல் எப்படி இருக்கும் என்று கணிக்க முடியும். வடகிழக்கு மாநிலங்களுடைய முடிவுகளை வைத்து இந்திய பொது தேர்தலை கணிக்கவே முடியாது. தமிழ்நாட்டுடைய நடந்த எல்லா இடைத்தேர்தலுக்கும் ஒரு இலக்கணம் உண்டு. அந்த இலக்கணப்படி பெரும்பாலும் ஆளும் கட்சிக்கு தான் இடைத்தேர்தல்கள் ஆதரவாக இருக்கும். அந்த வகையிலே இந்த தேர்தல் முடிவுகளும் இருக்கின்றது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஈரோடுக்கு நான் பிரச்சாரத்துக்கு செல்லும் பொழுது பிப்ரவரி 11 அன்றே சொன்னேன், 50,000 வாக்குகள் குறையாமல் திரு ஈ வி கே சிலங்கோவன் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியின் சார்பிலே போட்டியிடுபவர் வெற்றி பெறுவார். அதுதான் நடந்தது. அதனால் இது வந்து இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் கிடையாது. இது ஆனால் ஆளுங்கட்சிக்கு இது ஒரு பூஸ்ட் தான். ஆளுங்கட்சியுடைய முயற்சிக்கும் ஆளுங்கட்சியுடைய கூட்டணிக்கும் இது ஒரு பூஸ்ட் தான். இது ஒரு பூஸ்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. நிச்சயமான இது ஒரு பூஸ்ட் தான். எதிர்கட்சிகளுக்கு இது வந்து ஒரு பின்னடைவு தான். ஆனால் இடைத்தேர்தலுக்கென்று தமிழ்நாட்டில் ஒரு தனி இலக்கணம் உண்டு. தமிழ்நாட்டுடைய முதல்வர் அவருடைய பிறந்தநாள் விழாவில் சொன்னது சரியான கருத்து. இந்திய அளவில் பாஜகவுக்கு எதிர்த்து ஒரு கூட்டணி அமைய வேண்டும் என்றால் அந்த கூட்டணிக்கு அச்சாரமாக காங்கிரஸ் கட்சி இருக்க வேண்டும், காங்கிரஸ் கட்சியோடு தான் அந்த கூட்டணி அமைய வேண்டும் என்று சொன்ன கருத்து சரியான கருத்து. அரசியல் கள நிலையை புரிந்து கொண்டு சொல்லும் கருத்து. அதை முழுமையாக நான் ஆதரிக்கிறேன், வரவேற்கிறேன். ஆனால் சில மாநில கட்சிகளுக்கு அந்த மாநிலத்தில் இருக்கும் அரசியல் காரணங்களுக்காக சில சமயங்களிலே இந்த கூட்டணியிலே சேர முடியாத சூழல் வரும். அதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த வகையில் சிலர் சேராமல் இருக்கலாம். ஆனால் அரசியல் சாதுரியம் என்பது பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்றால் எதிர்த்து ஒரே அணியிலே இருப்பது தான் சாதுரியம். அந்த அணிக்கு அச்சாரமாக காங்கிரஸ் கட்சி தான் இருக்க முடியும். தப்பே கிடையாது. முன்பாகவே வந்து 1996 நடந்து முடிந்த தேர்தலிலே ஒரு மாநில முதல்வராக இருந்த திரு தேவகோடா அவர்கள் இந்தியாவுக்கு பிரதமரானார். ஏன் திரு மோடி அவர்களே ஒரு மாநிலத்தில் இருந்தான பிரதமரானால் ஒரு மாநிலத்தில் முதலமைச்சராக இருப்பவர் ஒரு காலத்தில் இந்தியாவுக்கு பிரதமராக வேண்டும் என்று எண்ணுவதிலே அந்த கட்சி எண்ணுவதில் எந்த தவறும் கிடையாது. சரி, பாரத் ஜோடோ யாத்திரா மூலமாக எங்கள் கட்சிக்கு பல பலன்கள் வந்திருக்கின்றன. மக்களை நாடி நாங்கள் மக்களை நேரடியாக சென்று சந்தித்ததிலே எங்களுக்கு மக்களோடு நெருங்கிய தொடர்பு வந்திருக்கிறது. ராகுல் காந்தியோடைய விடாமுயற்சி அவருடைய தன்னம்பிக்கையை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலமாக கட்சி பலப்படும். ஆனால் அமைப்பு ரீதியாக மாற்றங்களை படிப்படியாக செய்து கொண்டு வருவோம் என்று நான் நம்புகிறேன். அதன் மூலமாக ஒரு ஒரு மாநிலத்திலும் அது வந்து பலப்படுத்தப்படும். இப்பொழுது வருகின்ற கர்நாடகா தேர்தலிலே உறுதியாக காங்கிரஸ் கட்சி தனிப்பட்ட முறையிலே ஆட்சி அமைக்கும் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். முதல்வர் அவர்களை வருக என்று வரவேற்கிறேன். இது கீழடின்றது இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இந்தியா சூழலில் சரித்திரத்தை மாற்றி எழுத வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கும் மனப்பான்மை கொண்ட அரசாங்கம் தான் மத்தியில் இருக்கு. ஆனால் இந்த உண்மைகள் மோகன்ஜாதவ் ஹரப்பாவுக்கு முன்பாகவே இங்கே வந்து ஒரு வளமான சமுதாயம் இருந்தது என்ற உண்மையை கொண்டு வருவது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமோ இந்தியாவுக்கு மட்டும் முக்கியம் கிடையாது, உலகளவில் முக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த சமுதாயம் எப்படி இருந்தது என்பதை எல்லாம் வந்து ஆராய்ச்சியாளர்கள் வந்து படித்து அந்த சமுதாயம் எப்படி இருந்தது, அந்த அமைப்பு எப்படி இருந்தது, எந்த வகையில் அந்த சமுதாயம் இருந்தது, அதில் உண்மைகளை எல்லாம் கொண்டு வர வேண்டும். இதை வந்து அரசியல் கண்ணாடி மூலமாக பார்க்காமல் சரித்திரத்தின் கண்ணாடி மூலம் விஞ்ஞான கண்ணாடி மூலம் பார்க்க வேண்டும். அதற்கு எல்லா முயற்சிகளையும் முதல்வர் அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார். அதற்காக அங்கே பல திட்டங்களை கொண்டு வந்து அங்கே வந்து அருங்காட்சியகமும் கொண்டு வர இருக்கிறார்கள். அதை நான் முழுமையாக வரவேற்கிறேன், அவரையும் வரவேற்கிறேன். தேங்க்யூ.
மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் 6 முதல் 60 வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ்.